வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிராம்ல இருந்து வாங்க கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 வாழாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாழை இல்லாத தீபாவளியாக கொளுத்தி விட்டு தெறிக்க விடுறோம். கேமராமேன் மட்டும் விட்டுட்டு நான் ஓடிட்டேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏகே 47 அப்படின்னு போட்டுருக்கேன், ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொளுத்தி பார்க்கலாம். எப்பா ஐயோ, வேற லெவல் ஃபவுண்டைனாக இருக்கு, என்ன சத்தம். சரி ஓகே, நம்ம இந்த கிராக்கர் வந்துட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகாசியில் ஜோதிராம் கிராக்கர் ஷாப்லேருந்து வந்துட்டு வாங்கியிருந்தோம். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக வந்து கிராக்கர் பிஸ்னஸில் வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கிராக்கர் குவாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு வேற லெவலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். நான் எல்லா கிராக்கரையும் வந்துட்டு பஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ். மினிமம் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 5000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. அந்த டெலிவரியில் எந்த ஒரு இஷ்யூமே வந்துட்டு வராது. அப்படி எதுவும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அவங்க சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் வந்து சேஃபாக வந்து கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சேல் போயிட்டுருக்கு. 81% வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா கூடி சீக்கிரமே வந்து பண்ணுங்கள். ஏன்னா அக்டோபர் 20 பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குறாங்க. அதுவே அக்டோபர் 10 பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. இந்த தீபாவளிக்கு தாராளமாக ஜோதிராம் கிராக்கர் ஷாப்பில் வந்துட்டு கிராக்கர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்கள்ட்ட ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டியான கிராக்கர் வந்து கிடைக்கும். இவங்களோட வெப்சைட் லிங்க் ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மறந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்குறனா கூட வந்துட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ள போய்ட்டு என்னென்ன கிராக்கர் வேணும் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு கிரியேட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ஜிபே இல்லைனா ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த காப்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ரெண்டுத்தையும் வந்துட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டெலிவரிக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் அஷ்ரஃபி அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. தங்கம் வைக்கிற வேலைக்கு கோல்டு சும்மா தக தக தகன்னு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்த வேடிக்கு வந்துட்டு நம்ம போகலாம் போ. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்டர் கிராக்கலிங். இது வந்துட்டு எப்படி கொடுத்தணும் அப்படின்றது கூட வந்து தெரியல. இது வந்துட்டு கேட்லாக் கொடுத்துருந்தாங்கன்னா கூட தெரியும், கையில் வச்சு கொடுத்துருமா இல்லை எப்படி கொடுத்தணும் அப்படின்றது தெரியல. இருந்தாலும் வந்துட்டு கையில் வச்சு கொடுத்துலாம், ஏன்னா பென்சில் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்ற ஃப்ளவர் பாட்டு, இதை வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் விட போகிறோம். ஹெலிகாப்டரில் ஏறிக்கங்கோ. செம்ம ஹைட், அது பாட்டு போயிட்டே இருக்குது. கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பு கொடுக்குது பாருங்கள், நீங்களே வீடியோவில் பாருங்களேன். இன்னொன்று எடுத்துட நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, கொளுத்தி வந்துட்டு பார்க்கலாம் இப்போது. பற்ற வைக்கலாமா? வை வை வை, ஓட்டிடுங்கோ. வேற மாதிரி
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். சும்மா 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 ட்ரை பண்ணி பார்த்தேன், கோவப்படாதீங்க. அடுத்த வந்து கிங் கேண்டில் அப்படின்னு வந்து போட்டாங்க, நடராஜ் பென்சில் டப்பா மாதிரி இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, கொளுத்தி பார்க்கலாம். உள்ளிருந்து சீர போதில் பார்த்தீங்கன்னா ஜாலி கோலா ஸ்டார் அப்படின்னு போட்டுருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. அஞ்சு ஐட்டம் இருக்கு, கொண்டு வச்சு கொளுத்தி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகாக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்கு, ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. இது என்ன பண்ணும் அப்படின்றது கூட வந்து தெரியல, கொளுத்தி பார்க்கலாம். ஓ மை காட், ஃபாரின் சாக்லேட் வந்து உண்மையிலேயே வெறித்தனமான வேலையை காமிச்சிருச்சு. கொளுத்தி வச்சோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நாலு புள்ள பூச்சி மாதிரி நாலு தரசக்கரம் வந்துட்டு சுற்றுது பாருங்களேன். அடுத்து வந்து மூணு தரசக்கரத்தை வந்து ஒன்றாவது வைக்க போகிறோம். அடுத்து வந்து பம்பரான்னு போட்டிருக்கான், இதில் வந்து பட்டர்ஃப்ளைன்னு போட்டுருக்கு, ரெண்டும் வரும்னு நினைக்கிறேன், கொளுத்திட்டு பார்க்கலாம். என்ன ஸ்பீடு சுத்தரப்பாதோட ஸ்பீடு பாருங்க, சவுண்ட் வருது பாருங்க ஒரு மாதிரி. நெருப்பு வர்றது நின்னதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் சுத்துது பாருங்க, அப்போனா வந்து எவ்வளோ வேகமாக சுத்தி இருக்கும் அது, நீங்களே அதை நினைச்சு பாருங்க. இதுதாங்க நம்மளோட மயூர் ஃபீதர். அப்படியே எரியும் போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு தெரியுது. நான் கேமராவில் வந்து சரியாக வந்துட்டு கேப்சர் ஆகல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிக்கோட ஸ்கை ஷாட், இதை வந்துட்டு கொளுத்தி பார்க்கலாம். கொளுத்தலாமா? கொளுத்து கொளுத்து. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் டால் அப்படின்னு போட்டுருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பைப்பு பைப்பா இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல, கொளுத்தி பார்க்கலாம். அம்மா சிங்கிங் டாலை வந்துட்டு நான் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமமான தரையில் வைக்காமல் ஏன வரணும்னு சொல்லி மேடு பள்ளத்தில் வச்சுட்டு வந்தேன். அது ஒரு நாலுலேயும் மேலே போக காட்டி அஞ்சாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஞ்சிடுச்சு. அசம்பாவது நடக்க வேண்டியது, நல்ல வேலையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் வந்துட்டு நடக்கலை. நீங்கள் அந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு எதனா கொடுத்து வந்துட்டு வெடிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பாங் அப்படின்ற ஸ்கை ஷாட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், மொரட்டு ஸ்கை ஷாட்டாக இருக்குது, இதை வந்துட்டு கொளுத்தி பார்க்கலாம். இப்போ பாதி வெடி வெடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு வந்திருக்கு. பாதி வெடி வெடிச்சது வந்து பார்ட் 2 வந்துட்டு வரப்போது, அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கிராக்கர் வேணும் அப்படின்னா வந்து ஜோதிராம் கிராக்கர்ஸில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸில் குவாலிட்டியான கிராக்கர் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சிக்கலாம்.